என்னோட ஹேர் ஃபால் ரிலேட்டட் வீடியோ தான் பார்க்க போறீங்களே. பட் ரொம்ப ஹானஸ்டா சொல்லலாம், இருக்கிறதுலே த வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னா இந்த ஜிஎஃப்சி ஃபர்ஸ்ட் செஷன் எடுத்தது தான். ரொம்ப மொக்க கிளினிக்கு போயிட்டோமோ, இல்லை யூனிக் ஹேர்க்ரோல வேற எதனா ஒரு கெமிக்கல் மாதிரி போட்டு தராங்களோ அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு வேற லெவல் டென்ஷன் ஆயிடுச்சு. ஸ்ட்ரீம் ஹேர்ஃபால் வர்றதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தலைமுடியில் இருக்கக்கூடிய ரொம்ப தின்னான ஹேர்ஸ் எல்லாம் விழுந்துரும். ஹாய் ஆல் மக்களே, வெல்கம் டு மென்ஸ் வேர்ல்ட் தமிழ். இன்னைக்கு என்னோட ஹேர்ஃபால் ரிலேட்டட் வீடியோ தான் பார்க்க போறீங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், நான் ஜிஎஃப்சி செஷன்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. என்னோட ஃபர்ஸ்ட் செஷன் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நான் ஒரு ரிவ்யூவே பெருசா நான் சொல்லல. எனக்கு எப்படி அந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் போச்சுன்னு சொன்னேனே தவிர, எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட்னால ரிசல்ட் இருந்ததா இல்லையான்னுட்டு நான் எங்கேயுமே சொல்லல. பட் ரொம்ப ஹானஸ்டா சொல்லலாம், இருக்கிறதுலே த வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னா இந்த ஜிஎஃப்சி ஃபர்ஸ்ட் செஷன் எடுத்தது தான். நீங்கள் இப்படி கை லைட்டாக இப்படி வச்சு எடுத்தாலே போதும், என்னோட நாலு முடியுமே வந்துடும். அந்த மாதிரி எனக்கு ஹேர்ஃபாலோடைய கண்டிஷன் வேற லெவலுக்கு தூக்கிட்டு போய் விட்டுருச்சு. என்னடா இது, நம்ம எதனா ஒரு ரொம்ப மொக்க கிளினிக்கு போயிட்டோமோ, இல்லை யூனிக் ஹேர்க்ரோவில் வேற எதனா ஒரு கெமிக்கல் மாதிரி போட்டு தராங்களோ அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு வேற லெவல் டென்ஷன் ஆயிடுச்சு. ஸோ நான் டேரெக்டாக என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு யூனிக் ஹேர்க்ரோவுக்கு தான் கால் பண்ணி, என்ன சார் நீங்கள் இப்படிலாம் பண்ணி வச்சிருக்கீங்க, எனக்கு ஹேர்ஃபால் இப்படி எக்ஸ்ட்ரீமாக இருக்கீங்க அப்படின்லாம் கேட்டேன். அவங்க ரொம்ப காமா என்கிட்ட ரெஸ்பாண்ட் பண்ணது ஒரே ஒரு விஷயம் தான், சரி இவங்க என்னதான் இருந்தாலும் இவங்க கிட்ட தானே போய் நம்ம இது செஷன் ஜிஎஃப்சி எடுத்திருந்தோம், அதனால இவங்க அப்படிதான்ப்பா சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் நான் அது இல்லாமல் என்னோட டாக்டர், என்னோட பர்சனலாக எனக்கு தெரிஞ்ச ஒரு காஸ்மெட்டாலஜி டாக்டர் கிட்ட, அவர்கிட்டயும் நான் கேட்டேன். அவர் சொன்ன பதிலும் இவங்க சொன்ன பதிலும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நான் நெட்லேயும் சர்ச் பண்ணேன், இவங்க காமனாக என்ன சொல்ல வராங்க ஃபர்ஸ்ட் ஜிஎஃப்சி அப்போ எக்ஸ்ட்ரீம் ஹேர்ஃபால் வர்றதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தலைமுடியில் இருக்கக்கூடிய ரொம்ப தின்னான ஹேர்ஸ் எல்லாம் விழுந்துரும், உங்களுக்கு திக்கான ஹேர்ஸாக வளர்கிறதுக்காக தான் இந்த தின்னான ஹேர்ஸ் விழுது, அதனால தான் நீங்கள் தொட்டதும் விழுது, லைட்டாக இது பண்ணாலும் உங்களுக்கு ஹேர்ஃபால் ஆகுது அப்படின்னாங்க. எனக்கு இருந்தாலும் முடி நம்ப முடிதானே போகுது அப்படின்ட்டு லைட்டாக கஷ்டமாக இருந்துச்சு. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணிவிட்டு சரி செகண்ட் செஷன் எடுப்போம், ஒரு செஷன் முடிஞ்சு செகண்ட் செஷன் எடுப்போம் அப்படின்ட்டு தான் செகண்ட் செஷன் அதே யூனிக் ஹேர்க்ரோவில் போய் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அதோட பிக்சர்ஸும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். யூனிக் ஹேர்க்ரோவை பொறுத்த வரைக்கும் ஜிஎஃப்சி பண்ணால் ஒரு புதுசாக ஒரு இன்னொரு ட்ரீட்மெண்ட்டாக ஆட் பண்ணியிருக்காங்க, அதாவது மைக்ரோ டெர்மா ரோலிங் அப்படின்ட்டு. எனக்கு செகண்ட் இயர்ஸ் இப்போ அதை ஆட் ஆனால் அதுவும் பண்ணிவிட்டாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு இருக்க பெயின்ஃபுல்லை விட, அந்த ஃபர்ஸ்ட் செஷனில் இருந்த பெயின்ஃபுல்லை விட செகண்ட் செஷனில் இந்த மைக்ரோடெர்மா பண்ணுறப்போ வரக்கூடிய பெயின் வந்து ஓரளவுக்கு டாலரபிள் தான், பட் பெயின் கன்ஃபார்ம் இருக்கும். செகண்ட் செஷன் முடிஞ்ச பிறகு தான் எனக்கு ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட் ஆச்சு ஜிஎஃப்சி ஒர்க்கிங் அப்படின்ட்டு. இது கூடவே பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுத்துருந்த சீரமும் ஷாம்பும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அதையும் யூஸ் பண்ணேன். பட் மினாக்ஸ்டில் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண ஒரு ஸ்டேஜ் தான் வந்து செகண்ட் செஷன். செகண்ட் செஷன்லையும் கன்ஃபார்மாக ஹேர்ஃபால் அரெஸ்ட் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 100% அரெஸ்ட் ஆகலை. அதுக்குன்னுட்டு தனியாக நான் வீடியோ பார்க்கும் போது தான் தெரிஞ்சிச்சு, இதை ஜிஎஃப்சி பிஆர்பி இதெல்லாம் பண்ணோன்னா உங்களுக்கு இமிடியேட்டாக வந்து ஹேர்ஃபால் அரெஸ்ட் ஆகாது. ஸோ செஷன்ஸ் வந்து கண்டினியூஸாக எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு ஹேர்ஃபால் அரெஸ்ட்டுன்றது ரொம்ப ஈஸியாகவும் லாங் டேர்மில் பெனிஃபிட்டடாக இருக்கும். நாங்கள் யூடியூப்பெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் எனக்கு ரிசல்ட் வந்திருக்கு, நல்லா ஜிஎஃப்சி ரிசல்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னவங்க எல்லாமே ஒரு 3-4 செஷன்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் நெட்டில் படித்த வரைக்குமே ஒரு 3-4 செஷன் பண்ணால் தான் உங்களுக்கு லாங் டேர்மில் பெனிஃபிட்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது எங்கடான ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், ஒரே பிரசாமல் யூனிக் ஹேர்க்ரோக்கே போகலாமா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு சில தாட்ஸ் இருந்துச்சு. பட் நான் சர்ச் பண்ணதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹேர் கிளினிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிக் ஹேர்க்ரோ. அதுக்காகவே நான் மறுபடியும் வந்து யூனிக் ஹேர்க்ரோக்கு கால் பண்ணேன். தீபாவளி வரவே வருது இல்லை, ஸோ எதனா ஆஃபர்லாம் இருக்கா சார் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கலாம் அப்படின்னு தான் சும்மா கால் பண்ணேன். பட் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான தீபாவளி ஆஃபர் இருந்துச்சு. அது என்னன்றதை உங்களுக்கு வீடியோ கடைசியில் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன், மறக்காமல் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ அந்த ஜிஎஃப்சியோட ஆஃபர்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் இல்லாமல் அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நல்லாயிருக்கு, டாக்டர் தான் வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, எனக்கு ரிசல்ட்ஸும் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது செகண்ட் செஷனில் இருந்து. ஸோ தேர்ட் செஷனும் அதே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் மறுபடியும் போகக்கூடிய இடம் வந்து யூனிக் ஹேர்க்ரோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சென்டர். இது எங்கே இருக்குன்னு நான் சொல்லவே தேவையில்ல, எம்எம்டிஏ வந்தீங்கன்னா அங்கேருந்து எட்டி பார்த்தாலே உங்களுக்கு யூனிக் ஹேர்க்ரோ எங்கே இருக்குன்ற அளவுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும்.
இப்போ யூனிக் ரோல தரக்கூடிய ஆஃபர் பார்த்தீங்கன்னா, ஃபார் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கிரேட் டூ அண்ட் கிரேட் த்ரீ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா 29,999 அண்ட் நோ ஹிடன் சார்ஜஸ் ஸ்ட்ரிக்ட்லி. அதுக்கு அடுத்த கிரேட்ஸில் இருக்கவங்களுக்கு ஓடி சார்ஜஸ் மட்டும் அடிஷ்னலாக வரும். நெக்ஸ்ட் பிஆர்பி அதுவும் ஒரு செஷனுக்கு 1,500 தான், பட் அது நீங்கள் ஒரு 3 செஷன் பேக்கேஜாக எடுக்கும்போது உங்களுக்கு அந்த ப்ரைஸில் கிடைக்கும். லாஸ்ட் ஃபைனலாக ஜிஎஃப்சி அதுவுமே ஒரு செஷன் 2,500, நீங்கள் ஒரு 3 செஷன் பேக்கேஜாக எடுக்கும்போது உங்களுக்கு கிடைக்கும். ஹேர் கேர் மட்டும் இல்லாமல் ஸ்கின் கேர்லேயும் எக்கச்சக்கமான ட்ரீட்மெண்ட், எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் அவங்க வச்சுட்ருக்காங்க. உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் வேணுன்றதை இந்த நம்பருக்கு டயல் பண்ணி கேளுங்க, இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் இன்னும் டீட்டெயில்டான வீடியோவும் போடுறேன். கடைசியாக வாய்ண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன், யூனிக் ஹேர்க்ரோ ஹேர் டிரான்ஸ்பிளான்றது எனக்கு ரொம்ப கன்வீனியன்ட். நான் தடிக்கு விழுந்தால் யூனிக் ஹேர்க்ரோவில் போகலாம் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப கிட்ட இருக்குது. ப்ளஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேறு லெவல், டூ த கோர் அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. நான் கேட்குற க்வெஷ்சன்ஸ்க்கெல்லாம் டெக்னிக்கலாக ஆன்சர் பண்ணுறாங்க. ஃபோர்த் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபிலிட்டி, ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆஃபர்ஸ் எல்லாமே சரி எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது, அதனால் நான் அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கும் இது எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த அவேர்னஸ் வீடியோ உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். என்னோடய ஜிஎஃப்சி ட்ரீட்மெண்ட்டில் நான் எந்த அளவுக்கு பெயினை டாலரேட் பண்ணுறேன், எந்த அளவுக்கு அது பெயின்ஃபுல்லாக இருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்க மறக்காம பாருங்க. என்னோட வீடியோஸ் இங்க ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்குல்ல, இதெல்லாம் செகண்ட்ல வரப்போகுது. ஸோ மறக்காம பாத்துருங்க. டாடா, பை பை.